வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது மருட்பா. மருட்பா என்பது ஐந்தாவது வகை பா. பாவகைகள் நான்கு பார்த்தோம், வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. இப்போ மருட்பா என்றால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மருள் என்றால் மயக்கம் அல்லது கலத்தல். வெண்பாவும் ஆசிரியப்பாவும் கலந்து அமையும் பாவகையை மருட்பா என்பர். ஸோ மருட்பாங்கிற பாடல் வந்து உங்களுக்கு வெண்பா பாடல்கள் தெரியும், ஆசிரியப்பா பாடல்கள் தெரியும். இந்த ரெண்டும் கலந்து வரக்கூடிய ஒரு பாடல். ஒரே பாடலில் வெண்பாவின் இலக்கணமும் இருக்கும், ஆசிரியப்பாவின் இலக்கணமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலந்து வரும் பாடல் தான் மருட்பா என்று கூறப்படுகிறது. இது வந்து சமநிலை மருட்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பாவும் ஆசிரியப்பாவும் சமமாக அமைந்திருக்கும். ஸோ ஒரு பாடலில் 50% வந்து உங்களுக்கு வெண்பானா மீதி 50% ஆசிரியப்பாவாக இருக்கும். ரெண்டும் சரிசமமாக இருந்தாக்க அதை சமநிலை மருட்பான்னு சொல்கிறோம். அதே வியநிலை மறுப்பா அப்படின்னாக்க அதை வெண்பாவை விட ஆசிரியப்பா நிறையா இருக்கும். வெண்பா அடிகள் ஒரு 4 இருந்தால் ஆசிரியப்பா அடிகள் 6-8 இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அதிகமான ஆசிரியப்பா அடிகளை கொண்ட மறுப்பா பாடல் வியநிலை மறுப்பா. ஸோ சமநிலை மறுப்பானா பாதிக்கு பாதி சரியாக வெண்பாவும் ஆசிரியப்பாவும் கலந்திருந்தா சமநிலை மறுப்பா. வெண்பாவை விட ஆசிரியப்பாவின் அடிகள் அதிகமாக காணப்பட்டால் அது வியநிலை மறுப்பா. மருட்பாவின் வகைகள் பார்க்கலாம். மருட்பா 4 வகைப்படும். 1, புறநிலை வாழ்த்து மருட்பா. புறநிலை வாழ்த்து அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, ஒருவர் வந்து ஒரு தெய்வத்தின் முன்னால் நின்று வணங்கும் பொழுது அவனை பார்த்து நீ வழிபடும் தெய்வம் உன்னை காக்கட்டும், நீ சிறந்த செல்வத்தை பெற்று சிறப்பாக உன் குலமும் வாழட்டும் என்று வாழ்த்துவது தான் புறநிலை வாழ்த்து. ஸோ இந்த அமைப்பில் இந்த பொருளில் ஒரு பாடல் மருட்பா பாடல் அமைந்திருந்தால் அது புறநிலை வாழ்த்து மறுப்பா. தெய்வத்தை வணங்கி நிற்கும் ஒருவனை நீ வழிபடும் தெய்வம் உன்னை காக்க, பழியில்லாத செல்வத்துடன் உன் குலத்தார் அனைவரும் வழிவழியாக சிறப்பாக வாழுங்கள் என வாழ்த்துவது. இங்க பாத்தீங்கன்னா அந்த வணங்கும் மனிதனை மட்டும் வாழ்த்துல, அவருடைய பரம்பரை அவர்களுடைய வழிவழியாக வரக்கூடிய அவருடைய சந்ததிகளையும் வாழ்த்துவது, அதுதான் புறநிலை வாழ்த்து. இத்தகைய புறநிலை வாழ்த்தை பொருளாக கொண்டு அமையும் மருட்பா புறநிலை வாழ்த்து மருட்பா ஆகும். 2 வகை கைக்கிளை மருட்பா. கைக்கிளை திணை படிச்சிருப்பீங்க. கைக்கிளை என்றால் ஒரு தலை காமம். ஒத்த தலைவனும் தலைவியும் முதன் முதலில் சந்திக்கும் போது ஒருவரிடம் மட்டும் தோன்றும் காதல் கைக்கிளை, பின் அது இருபுற காதலாக மலரும். இவ்வாறு வரும் தற்காலிக ஒரு தலை காதலை பொருளாக கொண்டு அமையும் மருட்பா கைக்கிளை மருட்பா ஆகும். 3 வகை வாயுரை வாழ்த்து மருட்பா. வாய் என்றால் வாய்மை அல்லது மெய்மை உண்மையை குறிக்கும். வாயுரை என்பது மருந்து என்ற ஒரு பொருளையும் தரக்கூடியது. வாயுரை என்றால் மருந்து. இப்போ வந்து மருந்து வந்து ஒரு மருத்துவர் கொடுக்கிறாருன்னா எதுக்காக, கசப்பாக இருந்தாலும் அதை உட்கொண்டவர்கள் தன் நோயிலிருந்து நீங்கி சுகமாக வாழலாம். அது மாதிரி ஒரு பெரியோர்கள் நமக்கு கடும் சொற்களை அறிகுறியாக கூறும் பொழுது அது நமக்கு கசந்தாலும் பிற்பாடு அது நம் வாழ்க்கைக்கு மிகவும் உயர்ந்த நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் என்று கூறுவதுதான் வாயுரை வாழ்த்து மருட்பா. வேப்பங்காயும் கடுக்காயும் போல ஆன்றோர் சொற்கள் முதலில் கசப்பாக இருந்தாலும், அவங்க திட்டும் பொழுது ஆன்றோர்கள் பெரியோர்கள் நம்மை அறிவுறுத்தும் பொழுது அறிவுரைகள் கூறும் பொழுது நமக்கு அது கசப்பா இருக்கலாம், கோபம் வரலாம், இல்லை நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகலாம். எப்படி இருந்தாலும் அது வந்து முதல்ல அப்படிதான் இருக்கும், ஆனால் பின்னர் நன்மை பயக்கும். பிற்காலத்தில் அந்த அருமையான சொற்கள் அந்த அறிவுரைகள் நமக்கு உயர்ந்த நன்மை கொண்டு வந்து சேர்க்கும். வேப்பங்காயும் கடுக்காயும் போல ஆன்றோர் சொற்கள் முதலில் கசப்பாக இருந்தாலும் பின்னர் நன்மை பயக்கும். பயக்கும்னா சேர்க்கும். நல்ல நோக்குடன் இச்சொற்களை பயன்படுத்தி அறிவுறுத்தும் பொருளில் அமைந்துள்ள மருட்பா வாயுரை வாழ்த்து மருட்பா ஆகும். இப்போ வாயுரை வாழ்த்து மருட்பாவின் பொருள், அந்த பாடலின் பொருள் எப்படி இருக்குன்னாக்க, அறிவுறுத்தப்பட்ட பெரியவர்களால் கடும் சொற்களாகவோ அல்லது கசப்பான எண்ணத்தை தரக்கூடிய அறிவுறுத்தலாக அறிவுரைகளாக இருந்தாலும் அது பிற்பாடு நம் வாழ்க்கைக்கு சிறந்த நன்மை கொண்டு வந்து சேர்க்கும் என்ற பொருளில் அமைந்திருக்கும். 4 வகை செவி அறிவுரு மருட்பா. செவி என்றால் காது. காதினால் நன்கு நாம் அறிந்து கொள்ளக்கூடியபடி அறிவுறுத்தி சொல்வது செவி அறிவுரு. செவியில் நன்கு படுமாறு அறிவுறுத்தி சொல்வதுதான் செவி அறிவுரு மருட்பா. அதாவது பெரியோர்களின் முன்னிலையில் அடங்கி
அதான் நமக்கு வந்து அந்த வாழ்க்கையில கண்டிப்பா கடைபிடிக்கணுங்கிற அந்த உயர்ந்த எண்ணத்தை வந்து நம்ம அருமையா சொல்லுவாங்க. பெரியோர்களின் முன்னிலையில் அடங்கி அறங்களை பின்பற்றி வாழ்க என வாழ்த்தும் பொருளில் அமைந்துள்ள மறுப்பா செவி அறிவுறும் மறுப்பாகும். அதான் நமக்கு வந்து காதல் புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிற மாதிரி அழுத்தம் திருத்தமாக ஒரு கருத்து வந்திருக்கும். அதாவது பெரியோர்கள் முன்னிலையில் பணிவுடன் இருந்து தன் வாழ்வில் நல்ல அறங்களின் பின்பற்றி நீ வாழ்க என்று வாழ்த்துவது, ஒருவரை வாழ்த்துவது தான் செவி அறிவுறு மறுப்பா. ஸோ இந்த காணொலியில மறுப்பா என்றால் என்ன, மறுப்பாவின் நான்கு வகைகள், அதை பத்தி பார்த்தோம். என்னோட சீட் சக்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் வந்து கிட்டத்தட்ட 250 வீடியோஸ் நாங்கள் காணொலிகள் போட்டிருக்கோம். இலக்கணத்தை பற்றி, தமிழில் வந்து ஃபவுண்டேஷன் காணொலிகள் எல்லாமே இருக்குது. எப்படி தவறுகளை வந்து நம்ம திருத்திக்கலாம், எப்படி படிக்கிறது முறை எப்படி, எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எல்லா காணொலியும் உங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமாக கிடைக்கும் உங்களுடைய இதில். ஸோ நீங்கள் நிறையா வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.